ಶ್ರೀಮತೇ ಶ್ರೀವರಾಹ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ, ಶ್ರೀಮತೇ ರಂಗರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ, ಶ್ರೀಮತೇ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ, ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ, ಶ್ರೀಮತೇ ಭಗವತೇ ವಾಚಿಹಾರಾಜ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ, ಶ್ರೀಮತೇ ವಿಗುಣಭೂಷಣ ಮಹಾಗುರವೇ ನಮಃ, ಶ್ರೀತರಂಗವಗನಂದಿನಿ ಹೇಮಾಬ್ಜ ನಾಯಿಕಾ ಸಮೇದಸ್ತಿ ದೇವನಾರಪರ ಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ, ರಾಮಾನುಜ ದಯಾಪಾತ್ರಂ ಜ್ಞಾನ ವೈರಾಜ್ಯ ಭೂಷಣಂ ಶ್ರೀಮತ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತದಿಗಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾದಯಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಮದ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂಬುಜ ಯುಗ್ಮ ರುಗ್ಮ ವ್ಯಾಮೋಗದ ಸ್ಥಿತ ಆರ್ದೃಣಾಯ ಮೇನೆ ಯಸ್ಮದ್ಗುರೋರ್ಭವದೋಚ್ಯತೈಕ ಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಚ್ಚ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯ ಶ್ರೀನಂದದೋ ಪುಳುದುರಿವಂಗಡಮುಡಯಾನ್ ಬಾರಂಡ ಚೊನ್ನ ಪಡಮಡಿಯುಳ್ವೋರಂಡು ತಾನೇಯಮಯಾದೋ ತಾರಣಿಯಲ್ ವಾಳ್ವಾರ್ಕು வானேரப்போ மலரும் வாழ்வு கட்டப்பொருள் விரித்த காசினியன் நான் மறையன் கிட்டப்பொருள் எம்பு மென்பொருளை சிட்டருதொடும் வேறாந்த தேசிகனை மேவுவா தங்கள் திருப்பாதாம் புயமடியேன் பத்து கீதை மொழிந்தருடும் வேதாந்த தேசிகனார் பாதாரவிந்த மலர் பத்தியுடனின் பத்து ஸ்ருதேலிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இகாரம் கீதா சங்கரகத்திலே 13 வாசகங்கள் சேவிச்சிருக்கோம். அதுல 12 அத்தியாயங்கள் கீதாச்சாரியன் சாதிச்சத நாம் பார்த்திருக்கோம். கீழ் அத்தியாயங்களிலே பெருமாளுடைய அந்த குணாதிசயங்கள், அந்த 28 குணங்களை சொல்லி இது கூடியவனாய் எவன் என்னிடம் பிரீதியுடன் கர்மயோகத்தை செய்கிறானோ அவன் எனக்கு பிரியன்னு சொல்லி பூர்த்தி பண்றார் பெருமாள். பக்தியோக நிஷ்டன் ஜீவாத்ம யோக நிஷ்டன் அவனை விட இதுல சிறந்தவன் யாருன்னு கேட்டா பக்தியோகம் பண்றவா ரொம்ப சிறந்தவன், ஏன்னா அவனை அவன் நேரடியாக என்னையே பிரார்த்திக்கிறான்னு சொன்னார் சுவாமி. அதாவது இந்த பக்தியோகமானது என்னை அடைவதற்கு சாதனம், இந்த சாதனமாக இதை அவன் செய்யும் போதே மிகவும் இன்பமாகவும் மோட்சம் போலவே, அதாவது என்னை அடைவது போலவே இருக்கும் அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட இந்த பக்தியோக மார்க்கத்தை என்னிடத்திலே மார்க்கத்திலே என்னிடத்திலே புத்தியை வைத்து எவன் ஒரு உபாசிக்கிறானோ அவர்கள் எனக்கு அளவில்லாமல் வேண்டியவர்கள் அப்படின்னு சாதிச்சு தன்னிடத்தே முழு மனதையும் வைத்து ஆழ்ந்த பிரீதியுடனே என்னை உபாசிப்பவர்கள் மிகவும் உயர்ந்தவர்கள்னு பெருமாள் சாதிச்சார் அந்த அத்தியாயத்தில். அடுத்தது 13 அத்தியாயம். இப்ப பாசுரத்தை நாம சேவிச்சுட்டு அது அர்த்தங்களை பார்க்கலாம். முடியுது ஊனின் படிய உயிரின் பிரிவும் உயிர் பெறுவார் ஞானமுதல் புயரும் உயிர் வேறிடு உள்விரகும் தேரின்றபாதன் தெளிவித்தான் சிலை பார்த்தனுக்க ஊனின் படியும் உயிரின் பிரிவும் உயிர் பெறுவார் ஞானம் பெறுவகையும் ஞானமீந்த உயிர் பயணம் ஊனின்றதற்கு அடியும் உயிர் வேறிடும் உள்விரகும் தேர் நின்ற பாதன் தெளிவித்தனன் சிலை பார்த்தனுக்கு எவனொருவன் காண்டீபத்தை வச்சுருக்கானோ அவனுக்கு தேர் நின்ற சங்கடதான், அதாவது தேர் நின்ற பாதனாகிய ஸ்ரீ கண்ணன் அவன் வந்து உபதேசம் பண்றான்னு இங்கே இந்த பாசுரத்துல சுவாமி தேசிகன் அற்புதமா சாதிக்கிறார். அதாவது என்னன்னா ஊனின் படியும் இந்த ஜீவன் ஒரு இடத்துல இருந்து கொண்டு போகத்தை அனுபவிக்கிறது மேல சொல்ல போறீங்க என்னன்னா, அதாவது இந்த 13 அத்தியாயத்துல விஷயம் என்னன்னு கேட்டா இந்த தேகத்தினுடைய சொரூபம் ஆத்மாவின் தன்மை உடம்பை காட்டிலும் வேறான ஆத்மாவை உள்ளபடி பார்ப்பதற்கு
அந்த உபாசிப்பவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களும் அந்த ஆத்மாவினுடைய சுவாபாவிகமான லட்சணங்களும் இயற்கையாகவே, அது என்னன்னா தோஷம் நிர்தோஷகமாக குற்றமில்லாத ஆத்மா உடம்புடன் சேர்ந்ததற்கு காரணமும் சொல்ற. ஆத்மா உடம்பை காட்டிலும் வேறே என்று தெரிந்து கொள்கிற அந்த வகைகள் விதங்கள் அதையும் இங்க சாய்க்கிறார் பெருமாள். அதுதான் சுவாமி இங்க சாய்க்கிறார். ஊனின் படியும் உயிரின் பிரிவும் உயிர் பெறுவார். இதம் சரீரம் கௌந்தேய கஷேத்திரமித்த விதீயதே அப்படின்னு சாதிச்சார் பெருமாள். ஏதோ வேத்திதம் பிராகு கஷேத்ரஜா இது தத்விதஹா அப்படின்னு முதல்ல ஸ்லோகம் இந்த அத்தியாயத்துல பெருமாள் சாக்கிர பகவான் உவாச. அர்ஜுனா, இந்த தேகமானது, இந்த தேகம் கஷேத்திரம்னு சொல்றான். இந்த ஆத்மா எங்கே வசிக்கிறதோ அது ஒரு கஷேத்திரம், கஷேத்ரஜன்னு சொல்லுவா. எந்த இடத்துல வசிக்கிறானோ அந்த இடத்துக்கு க்ஷேத்திரம்னு பேரு. அதே மாதிரி இந்த தேகத்துல இந்த ஆத்மா வசிக்கிறதாலே க்ஷேத்திரம்னு சொல்றா. இவன் இந்த தேகத்தை அறிகிறானோ அவனே க்ஷேத்ரஜன், அதை அறிபவன் க்ஷேத்ரஜன் என்று இந்த ஆத்மாவை அறிந்தவா சொல்றா அப்பா அப்படின்னு பெருமான் சாய்க்கிறார். முதல்ல கீழே சொல்லும் போது கதாசூனு அகதாசூனு சாய்ச்சல் இல்லையா. இந்த கதாசூன்னு சொன்னாக்கா உயிர் போனவனை, அதாவது அழிந்து போகும் தன்மையுடையவனா உடம்பு. அகதாசுவன் அப்படின்னா உயிர் போகாதவை, அதாவது எப்பொழுதும் அழியாமல் இருக்கும் தன்மையுடைய ஆத்மா அப்படின்னு முதல்ல சொன்னார் இல்லையா. அதை திருப்பி இங்க சொல்ற. முதல்ல அது தெரிஞ்சதாதான் விந்து பெருமாள் சாகித்து புரியும் நமக்கு. அதனாலே அறிந்து கொள் அப்படின்னு, இந்த உடம்பில இந்த ஆத்மா இருக்கு, அதை அறிந்தவன் க்ஷேத்ரஜன் அப்படின்னு பெருமாளுங்க சாய்கிறார். அதாவது அர்ஜுனா, எல்லா சரீரங்கள்லையும் ஜீவாத்மாவாகவும், அதாவது என்னை ஆத்மாவாக உடையவதாக நீ அறிந்து கொள், நான் உள்ள இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ. எந்த சரீரம் ஜீவாத்மா அந்த வஸ்துக்களை பற்றிய ஞானம் சொல்லப்பட்டதோ அதுவே முக்கியமாக அறிய வேண்டிய ஞானமாவது என்னுடைய அபிப்பிராயம்பா, அதை தெரிஞ்சுக்கோன்னு சாய்ச்சர். இந்த கஷேத்ரஜன் இருக்கானே அவன் வந்து பத்ததசை, அதாவது இங்க ஜீவிச்சிருக்கும் போது இந்த உடம்போடு கூடியிருக்கும் ஜீவாத்மாவை கஷேத்ரஜன் சொல்ற ஸ்லோகத்துல, இந்த மோக்ஷ தசையிலே உடம்போடு இருக்க வேண்டும் என்று ஒரு அவசியம் இல்லை. மோக்ஷ தசையில ஞானமானது அங்க சிவைகுண்டத்துக்கு மோட்சம் அங்க போன போது விகாசம் அடைஞ்சிருது. இங்க இருக்கும் போது ரொம்ப சுருங்கி சுருங்கி கிடக்க அந்த ஞானம், பூர்ண ஞானம் இல்லை. இந்த பூர்ண விகாசம் வந்துடுத்துனாக்க இந்த உடம்பு தான் ஆத்மா என்ற மாயை மயக்கெல்லாம் மனசுல இருந்து போயிடும். இந்த லோகத்துல அறிவு மறைக்கப்பட்டு இருக்கு. உடம்புல வசிக்கும் போது ஞானமானது சுருங்கி இருக்கு, மாயையா தெரியுது எல்லாம். ஆகையால கஷேத்ரஜன் என்று நாம் சொல்லும் போது இந்த சரீரத்தை உள்ள இருந்து கொண்டு ஆத்மாவை, ஆத்மாவாய் அதை விட்டு பிரியாமல் இருக்கும் ஜீவாத்மாவை குறிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பெருமாள் இங்க சாய்க்கிறார். இன்னும் சொல்ல போனா இதுல வந்து நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கான். ஏதாவது இந்த இவனே, இந்த உடம்பே, இந்த ஜீவனே பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதர சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் திரஸ்காரம் பண்ணி நம் சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரர் சுருக்கமாக விஷயங்களை அருளிச்சேரர். மத்த எல்லாம் சொல்ற அர்த்தங்களும் இந்த வாக்குக்கு பொருந்தாது. அதனாலே பாஷ்யகாரருடைய விஷயத்தை நாம் எடுத்துட்டா இந்த விஷயத்தோட முழு அர்த்தம் புரியும். ஒன்னு, வேதத்துல சொல்லப்பட்ட நிரூபணம் பண்றாருங்க, பிரம்மம் ஒன்று என்பது தெரியும். அதைதான் உபனிஷத்துக்கள் சொல்றது இல்லையா. அதாவது அறிவில்லாதது, அறிவுள்ள ஜீவன்கள், இந்த ரெண்டிற்கும் எஜமானான பிரம்மம் இருக்கான் இல்லையா. எஜமானான பிரம்மம் என்று இந்த மூன்றையும் போக்கியும் போக்தா பிரேரிதா, போக்தானா
அனுபவிக்கின்ற இந்த ஜீவாத்மா போக்தா, பிரேரிதானா ஏவி அடக்கி ஆள்பவன் அவன் தான் பெருமாள் என்று எப்படியாக சில வேத வாக்கியம் கூறுறது. இந்த மாதிரி மூன்று தத்துவங்கள் இந்த உலகத்திலே இருப்பதை நாம் உணர முடிகிறது, தத்துவத்திரையும் உணர முடிகிறது. அறிவில்லாதது அதாவது ஞானம் இல்லாத வஸ்துவான அதாவது மண், ஜலம், நீர், நெருப்பு, காற்று, மரம், செடி, கொடி, பூச்சி, பக்ஷி இதெல்லாம் பார்க்கிறோம். மரம், செடிக்கொடி, பூச்சி, பக்ஷி, மனிதர்கள், தேவர்கள் என உயிரினங்கள் கூட அங்கே நாம் பார்க்கிறோம் இல்லையா. ரொம்ப விசித்திரமா பெருமாள் இதை படைச்சிருக்கார். இதை பார்த்த உடனே நமக்கு தெரியுது சிருஷ்டித்தல், இதை சிருஷ்டிப்பதற்கு தெய்வம் ஒன்று உண்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த மூன்று வஸ்துக்களும் இருப்பதை வேதம் சொல்றது, பூமி, ஜலம், அச்சேத்திர வஸ்துக்களை தனித்தனியா சொல்றது. ஜீவாத்மான உயிர்கள், தாவரத்துடைய உப்பு, புழு, பூச்சி உடம்பு, மிருகம், பட்சி அவனுடைய சரீரங்கள், மனித ரூபம், தேவ சரீரம் என்று இந்த உடம்புகளை சேர்த்துவிட்டுத்தான் அறியப்படுகின்றன. இப்படி எல்லாம் சொல்லி நமக்கு தெளிவுபடுத்துறது எல்லாம் வேறு வேறப்பா. இந்த பிரம்மம்ன்றது வேற, உன்னுடைய உடம்புன்றது வேற, ஜீவன்றது வேற, முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இங்கே சொல்ற இந்த இடத்துல பகவான் ஆத்மாவாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் தாங்குகிறான். அச்சேதனமான உடம்பு, அறிவுள்ள ஆத்மா, இந்த ரெண்டும் பகவானுக்கு உடம்பாக இருந்து எப்பொழுதும் அவனை விட்டு பிரியாமல் அவனுடன் ஒன்றி இருக்கு. எப்படி ஒன்றினா அவன் கரந்து எங்கும் பரந்துரனாய் இருக்கான், அவனுக்கே அதீனமாய் இருக்கு, அவனை விட்டு பிரிந்து செல்ல முடியாது அப்படின்னு இங்கே தெளிவுபடுத்த நம்ம பாஷ்யக்காரர் இல்லையா. இந்த விஷயங்களை ரிஷிகளாலும் அநேக விதங்களாக வேதங்களாலும் முக்கிய காரணம் சொல்லி அதனோடு கூடி நன்றாக நிச்சயிக்கப்பட்டு பிரம்மசூத்திரம் என்ற பெயரை, அதாவது பிரம்மசூத்திரம் தான் மகரிஷிகள் எழுதினது, அந்த பதங்களை தனித்தனியா பார்த்து அலசி ஆராய்ந்து இந்த நிரூபணம் பண்ணிருக்கா நம்ம பெரியவா. இப்படி பலவிதமா சொல்லப்பட்ட இந்த உடம்பு சொல்ல இத்தனை சரீரங்கள் இருக்கும் சொல்றமே, அப்படி ஜீவனுடையவும் உண்மையை நான் சுருக்கமாக மிகவும் தெளிவாக சொல்ல போறேன் கேளுப்பான்னு சொல்ற பெருமாள். இந்த வேதம் முதலியவைகள் இவை மிகவும் விரிவாய், அதாவது ரொம்ப புரிஞ்சுக்கிறது கட்டம், பல வகையா சொல்றது. கொஞ்சம் கொஞ்சோண்டு இந்த விஷயம் தெரிஞ்சா சரியா புரிஞ்சுக்க முடியாது. நான் உனக்கு தெளிவா சொல்றேன்பான்னு சொல்லி பெருமாள் சாய்கிறார். உடம்பை பத்தி இங்க சாய்கிறார். ஊனின் படியும் உயிரின் பிரிவும் அப்படின்னு, உயிரின் பிரிவு இங்க என்னன்னா பஞ்சமகாபூதங்கள் இருக்கு, அகங்காரம், மகத்து என்ன வஸ்து இருக்கு, பிரகிருதி இருக்கு, அதாவது சரீரத்துக்கு காரணமாக வஸ்துக்கள் பத்தாயிருக்கு, 10+1 11 ஆயிருக்கு. இந்திரியங்கள், அறியக்கூடிய வகையான 5 குணங்கள், ஆசை, துவேஷம், துக்கம், சுகம், இதெல்லாம் சரீரத்தால உண்டாருது. அநேக வஸ்துக்களின் சேர்க்கை, அதாவது இந்த சொரூபம்னு சொல்றாளே, இந்த 5 சமாச்சாரங்களை கொண்டது இந்த, அதாவது சம்சாரம் சொல்றான். இந்த க்ஷேத்திரம் என்ற உடம்பு என்ற விசாரணம் சுருக்கமாக சொல்றாரு, சொல்லப்பட்டது இல்லையா. உயிரின் பிரிவு, சரீரத்துல அவயவங்கள் இருக்கு, இது என் தலை, என் கை என்ற ரீதியிலே உறுப்பு இருக்கு, என் சரீரம் என்ற முறையில சரீரம் முழுவதையும் பற்றிய ஞானம் உண்டாகி இதை நான் அறிகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த எண்ணம் நமக்கு உண்டாருது. அதனால இது அறியப்படும் வஸ்துவாக நமக்கு தெரிஞ்சு போறது. இந்த அறியப்படும் வஸ்துவை காட்டிலும் வேறுபட்டு நின்று அறிபவனாக இந்த ஜீவன், அதாவது க்ஷேத்திரஜன் இல்லையா, அவன் இருக்கான் அப்படின்னு இங்கு சாய்கிறார். அதாவது வேறுபடுத்த ஊனின் படியும் இந்த சரீரத்தையும் உயிரின் பிரிவும், சரீரத்தையும் அந்த ஆத்மா ஜீவனையும் வேறுபடுத்தி இங்க காட்டுற, வேறுபடுத்தி அற்புதமாக காட்ட பெருமாளுங்க. இதுல இந்த குணங்கள், இப்படிப்பட்ட குணங்களை ஆத்ம குணங்கள் இருக்க வேண்டும், இப்படி இப்படி ஆத்ம குணங்கள் இருக்க வேண்டும் சொல்லிட்டு பெருமாளுங்க ஒவ்வொரு இந்த ஜீவனுக்கு சொல்றார்.
இந்த இவன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணி இதெல்லாம் வேணும்டான்னு சொல்ற. அதாவது முதல்ல என்னன்னா அமானித்யம் அப்படின்னு. அமானித்யம்னா பெரியோர்களை, அதாவது நம்மளோட வயசுல ஞானத்திலேயும் சம்பத்திரங்கள்லையும் மூத்தவாளையும் யாரையுமே நம்ம அவமானப்படுத்தக்கூடாது. முக்கியமா பெரியோர்னு சாய்க்கிறாரு இங்க. அமானித்யம் பெரியோர்களை அலட்சியம் அவமானம் செய்யாமல் இருப்பது. என்னமோ நம்ம ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தை குலத்திலே பிறந்தவனாயும் நல்ல பணக்காரனா இருக்க நான் என்ன படிச்சுக்கேன் சுவாமி, அவருக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு எண்ணி கர்வம் உண்டாகாமல் இருக்க வேண்டும். அப்படி அந்த கர்வம் உண்டாய் நாம் பெரியவர்களை அலட்சியம் பண்ணோமானா நமக்கு தான் ஒரு அவமானம் ஏற்பட்டுடும். அது ரொம்ப கெடுதல், பெரிய தோஷமாறுது இந்த ஜீவனுக்கு. அதனால கர்வம் கூடாது, அதனாலே பெரியவாரிடத்திலே அபசாரப்படாதேன்னு சாதிச்சார். அடுத்தது அதம்பித்வம் அப்படின்னு, நல்ல காரியங்களை தம்பத்துக்கோசரம் பண்ணாத, உனக்கு ஒரு பேர் வேணும்னு பண்ணாத, கைங்கரியமா பண்ணு. நாலு பேர் நம்மள மெச்சனும், இந்த பையன் இந்த கைங்கரியம் பண்ணாண்டா, அடடா நன்னா பண்ணானே அப்படின்னு ஒரு பேர் வாங்கறதுக்கு பண்ணாத, ஒரு கீர்த்தி பெருமைக்கும் பண்ணாத. சாஸ்திரத்துல என்ன சொல்றக்கோ அது காரியத்தை செய்ப்பா, சனாதன தர்மம் என்னவோ அதை பண்ணு அப்படின்னு சொல்றார். அடுத்தது அஹிம்சான்னு மூணாவது குணத்தை சொன்னார். அஹிம்சானா என்ன, ஹிம்சைக்கு ஆப்போசிட்டா இருக்குது அஹிம்சா. பிறருக்கு தொந்தரவு பண்ணாத, தர்ம ரீதியிலே போகணும். அதாவது சரீரத்தால ஒரு சாபம் கொடுக்கறது, ஒத்தரை போட்டு அடிக்கிறது, இது எல்லாம் பண்ணாத, அஹிம்சையை கடைபிடிக்கணும், அதுதான் உனக்கு ஸ்ரேயஸ் அப்படின்னு சாய்ச்சார். அதாவது அஹிம்சையை நீ எப்படி சொல்லணும்னா, இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஹிம்சை பண்ணாமல் இருந்துட்டு அது அஹிம்சை ஆயிடுது. பட்டி இருக்கேன் அப்படின்றது வந்து ஒரு ஹிம்சை இல்லை. ஏதோ ஒரு உடம்புக்கு ஒரு ஒரு நல்லது ஏற்படுறது, அதனால உன்னுடைய சரீர கழிவுகள் வெளியில போறது, அது வந்து ஒத்துக்கொள்ளப்பட்டது. ஆனா வேணும்னே ஒருத்தர் அவளோட சரீரத்தை ஹிம்சை பண்றதுன்னு வந்து அது அஹிம்சையா போயிடுறது. அப்படி புரிஞ்சுக்கணும். அடுத்தது சாந்தி, அதாவது பிரத்தியா நம்மளை எவ்வளவு தொந்தரவு செஞ்சாலும் அவளை குறித்து கலங்கி போகாம, அதாவது அவளையும் நம்மள கஷ்டப்படுத்துறாளே அப்படின்னு நினைக்காம, அவனுக்கு என்னமோ பிரச்சனை நம்மளை வந்து தொந்தரவு பண்றான் அப்படின்னு நினைச்சுட்டு அவளுக்கு திருப்பி பிரதி உபதிரவம் பண்ணாமல் இருக்கிறது தான் சாந்தின்னு சொல்றது. அதாவது மனசு வந்து அவ பண்ற காரியத்துல விகாரம் அடையக்கூடாது, கலங்காமல் இருப்பது சாந்தி. ஆர்ஜுவம் அப்படின்னு பிற விஷயத்து ருஜுவா இருப்பது ஆர்ஜுவம். அதாவது எப்படி சொல்லணும்னா, இந்த மனசு இருக்கு, உடம்பு இருக்கு, வாக்கு, இந்த மூன்றும் சேர்ந்தது தான். மனசுல வேறு, மனசை நினைச்சுட்டு வாயில பேச்சால ஒண்ணு சொல்றது, அத கபடமா பேசுறது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற. அடுத்தது ஆறாவது குணமான ஆச்சாரிய உபாசனம். ஆச்சாரியன் நமக்கு ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணுகிறார். இதோட பெரிய உபகாரம் வேறு எதுவும் இல்லைன்னு சுவாமி தேசிகன் சாய்கிறார். ஏற்றி மனத்தல் ஞான விளக்க இருடனத்தம் மாத்தினவர் போர் கைமாறு மாயனும் கனகில்லான் அப்படின்னு சொன்ன. போற்றி விகப்பதம் ஒன்றியுள் கொள்வதும் பொங்கு புகழ் சாட்சி வளர்ப்பதும் சத்தல்லவோ முன்னம் கற்றதற்கே. இப்படியாக நமக்கு ஆத்ம ஞான ஞானமாகி விளக்க ஏற்றி வைக்கிற அந்த ஆச்சாரத்துல நாம் வந்து பிரீத்தியோடே இருக்க வேண்டும், அவரை சேவித்தல் வேண்டும். அதாவது தலைவணக்கி கைகூப்பி ஏத்தல் அல்லால் என்றியாக, அதாவது வினயத்தோடே இருக்க வேண்டும் சொல்றாருங்க. அவருக்கு சுஷ்ருதை பண்ணணும், அவருடைய திருநாமங்களையும் தலையங்களையும் சேவிச்சுண்டேங்கிறது ஆச்சாரிய உபாசனம்னு பேர் இருக்கு. இப்படிப்பட்ட செய்வதான் நமக்கு மேலும் மேலும் ஞானம் வளரும், அந்த ஆச்சார அனுகிரகத்தாலே நமக்கு எல்லாம் சித்தியாகும்னு சாதிச்சாருங்க. இந்த குணம் முக்கியமா வேண்டும் சாதிச்சார். அது சௌச்சம் அப்படின்னா சுத்தமாக இருக்கணும், ஆத்ம சுத்தம் சரீர சுத்தம் ரெண்டும் வேணும்னு சாதிச்சார். எதை எதை சாப்பிடக்கூடாதோ அதை இதை சாப்பிடக்கூடாது, எது மட்டும் சாப்பிடலாமோ அதை மட்டுமே சாப்பிடணும். இது சரீர சுத்தி, மனசுலேருந்து மொத்த கல்வியும் தூக்கி வெளியில போட்டா அது ஆத்ம சுத்தி அப்படின்னு சொன்னார். ஸ்தைரியம் ஸ்திரமா இருக்கணும், கலங்காம இருக்கணும். வேதசாஸ்திரங்களே
ஆத்மாவை பற்றி, பகவானை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்களை நன்னா தெளிவா பெரியவாழ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுண்டு, இத்தர சம்பிரதாயங்கள் சொல்லக்கூடிய ஜால வார்த்தைகளிலே மயங்காமல் கலங்காமல், சந்தேகத்துக்கு சம்சயத்துக்கு இடம் கொடுக்காமல், தான் ஆச்சாரிடம் கேட்ட விஷயங்களையே மனதில் உறுதியா ஸ்திரப்படுத்துவதுதான் ஸ்தைரியம். ஆத்ம விநிகிரகம், அதாவது ஆத்மா மனசு அதை அடக்குவதுதான் ஆத்ம விநிகிரகம். மனது வந்து எப்போதும் கண் காது முதலியெல்லாம் அறியப்படும் விஷயங்கள்ல அதை பார்த்தே ஓடும். கண்ணால டிவி பார்க்கறது, காதல ஏதோ பாட்டு கேட்டுக்கிறது, சில விஷயங்களை முக்கியமான விஷயங்களை பண்ணிட்டு இருப்போம். அப்ப இது கொஞ்சம் நம்ம மனசு டைவேர்ட் ஆகி போறது இல்லையா? அப்படி இல்லாமல் மனதை ஒருமுகப்படுத்துதல் வேண்டும்னு சாய்க்கிறீங்க. அடுத்தது இந்திரியார்த்தேஷு வைராக்கியம், இந்திரியங்களில் அடக்கி ஆள வேண்டும் ஒரு வைராக்கியம். திடீர்னு ஏதோ சாப்பிடணும் போல இருக்கேன்னா, இப்படி சாப்பிடக்கூடாதுனா சாப்பிடக்கூடாதுதான், அதை சாப்பிடணும்னு அதை தேடி போனாக்கா நம்மளுடைய இந்திரியத்தை கட்டுப்படுத்த வைராக்கியம் நம்மளை விட்டு போறது, அதுவும் வேணும்பான்னு சொல்றேன். அகங்காரம், அகங்காரம் இல்லாம நான் பெரிய பணக்காரன் அப்படி ஒரு கர்வத்தை வச்சுண்டு, அகம் இங்க அகம்னா அகங்காரம்னா ஆத்மா, ஆத்மா என்னதுன்னு சொந்தம் கொண்டாடாம, அகம் என்பது ஆத்மான்னு நினைக்காம, அது அவனை பற்றி எண்ணமே அகங்காரம் மாறுது. இந்த உடம்பே ஆத்மாவாக எண்ணுவது தப்பு இல்லையா? உடம்பு வேறு ஆத்மா வேறு தெரிஞ்சுக்கணும், அதுதான் இங்க சாட்சியம். அடுத்த ஜென்மத்து ஜராவியாதி துக்கதோஷான தர்சனம், இந்த பிறக்கிறோம் இறக்கிறோம், பிறந்தவனால ஒரு யவன புறவும் வருது, ஒன்னு கிழத்தன்மை வருது, உடம்பு வியாதி ரோகம் வருது. இதனால நமக்கு என்ன வருதுன்னா, மனசுல ஒரு துக்கம், சரீரத்தை உபாதை, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுலயே மனத்தை வைக்காமல், இது உடம்புக்கு தானே வந்திருக்கு, ஆத்மாவுக்கு இல்லைன்ற தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. அதை சாகிற அசக்தி, பற்றுதல் இல்லாம இருத்தல், ஆத்மாவை தவிர வேறு விஷயத்திலேயே பற்று இல்லாமல் இருத்தல். அடுத்தது அனபிங்ஸ்வகா புத்திரதாரா கிரகாதிஷு, பிள்ளை இருக்கான், பத்னி இருக்கா, வீடு வாசலுக்கு நிலம் நீச்சு சொத்துலாம் இருக்கு, இது எல்லாமே கிரகஸ்த தர்மத்துக்கு என்ன எவ்வளவு பிரீதியோ அவ்வளவு மட்டுமே ஆசை வைக்கணும். அளவு கடந்துதான் ஒரு பிரீதியோ, அளவு கடந்து ஆசையோ வச்சு அதனால விபரீதங்கள் ஏற்படுமே தவிர உனக்கு அனுகூலம் ஏற்படாது. பெருமாள் சாய்க்கிற நித்தியஞ்ச சமசித்தத்துவம், இஷ்டோ நிஷ்டோப பத்திஷு, இஷ்டங்கள் அனிஷ்டங்கள்னு ரெண்டு இருக்கு. ஒரு வீதியில் நடந்து போறோம், நம்முடைய கௌரவம் செல்வாக்கு இவைக்கு ஏற்ற மாதிரி நம்மை பார்ப்பவர்கள் மரியாதை செய்ய வேண்டும் ஆசைப்படுறோம் இல்லையா? அவன் நம்மளை லட்சியம் பண்ணாலும் பண்ணான்றாலும் நம்ம கதையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும். இவன் நம்மளை வந்து பெருமையா பேசுறானே அப்படி ஒரு சந்துஷ்டியும் வெசாலும் மனசுல ஒரு கட்டத்தையும் வச்சுக்காமல் உயர்ந்த ஆத்ம குணத்தோட மனசு கலங்காம இருக்கணும்னு சாய்ச்சார். அடுத்தது பெருமாள் சாகிர என்னிடத்தை வேறொருவரை பற்றி அல்லாமல் வெபிச்சாரம் இல்லாத பக்தி, அதாவது வேறொரு தெய்வத்தை அண்டாமல் ஸ்ரீகிருஷ்ணனே பகவான் என்ற ஒரே பிரீத்தியோட விசுவாசத்தோட இருத்தல் அப்படின்னு சொன்னார். அடுத்தது விவிக்த சேதச வித்தம் சொன்னார், அதாவது ஜனங்கள் எல்லா இடத்துலயும் வசிக்கிறது, ஆத்ம தியானம் பண்றதுக்கு ஆள் அறவம் இருந்த ஆத்ம தியானம் பண்ண முடியாது, அதனால ஏகாந்த வாசியாக இருந்து ரசி அப்படின்னு சொன்னார். ஏகாந்த வாசியாக இரு, ஏகாந்த வாச ரசிகா அப்படின்னு சுவாமி தேசிகன், தேசிகனுக்கு ஒரு அவருடைய திருநாமத்துக்கு ஒரு பெயர் உண்டு, ஏகாந்த வாச ரசிகா. ஏன்னா அவர் தனியாக இருந்துதான் சுவாமி அயக்ரீவனை பிரத்யம் பண்ணி நமக்கு இப்ப ஏற்பட்டதான அரிய பக்கிஷமான கிரந்தங்களை அனுகிரகம் பண்ணிருக்கு அவரோட அனுச்ச ஞானத்தாலே இல்லையா? அதனால ஏகாந்தமாக வசி, அப்பதான் நீ இந்த பக்தியோகம் பண்ண முடியும்னு சொன்னார். அரதி ஜனசம் சதி, ஜனங்கள் இருக்கக்கூடிய கூட்டத்துல ஆசை இல்லாம இருக்கணும், அந்த மனசை தேத்தினாதான் தனியா போக முடியும். கூட்டமா இருந்தா அங்க வந்து ஆத்ம சிந்தனை பண்றது ரொம்ப கஷ்டம், நாள்தோறும் ஏக சிந்தை பண்ணுவது கஷ்டம் சொல்லி கூட்டத்தை விட்டு விலகி நின்று அதுக்கு ஆசைப்படுன்னு சாய்ச்சர். அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம், எப்பயுமே அத்தியாத்ம ஞானத்துக்கு ஆசைப்பட்டு இடைவிடாம பக்தி பண்ண வேண்டும் அப்படின்னு இங்க சாய்க்கிறார். தத்துவ ஞான சிந்தனம், ஆத்மாவின் உண்மையை
அறியக்கூடியதான் விசாரத்திலே எப்பொழுதும் ஆசை உள்ளவனா இருப்பதுதான் ஆத்ம ஞான சிந்தனம் அப்படின்னு சொன்னார். எவ்வளவு புஸ்தங்களை வாசிச்சாலும் எவ்வளவுதான் ஆச்சாரியால்கிட்ட கேட்டாலும் ஆத்மாவினுடைய அந்த உண்மையான முழுமையாய் நம்ம அறிய முடியாது. அதனால எப்பொழுதும் ஆத்மாவினுடைய லட்சணம் என்ன, அது எப்படி இருக்கும் என்று அறிஞ்சு அதை பற்றி விசாரம் கொண்டிருத்தல். கடைசியிலே பகவான் சொன்ன ஆத்ம குணம் இந்த 20வது குணமா இங்க சொல்றா பெரியவா. அதனால இங்க சொன்னது என்ன, ஊனின் படியும் உயிரின் பிரிவும் உயிர் பெறுவார் ஞானம் பெருவகையும் அப்படின்னு. ஞானம் பெருவகை ஞானமீந்த உயிர்ப்பயணம், ஞானமீந்த உயிர்ப்பயன் சொல்லப்போற அடுத்தது. அதாவது இந்த பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபம் இன்னும் எப்படியெல்லாம் இருக்கும்னு சாகித பெருமாள் சர்வதகா பாணிபாதம் தத்து சர்வோக்சிரோசி முகம் அப்படின்னு சொல்லி இந்த பரிசுத்த ஆத்மஸ்வரூபம் எல்லாவிடங்களிலும் கை கால்கள் இவைகளை உடையதுன்னு தெரிஞ்சுக்கோ. எல்லாவிடத்திலும் கண் முகம் தலை உடையது, எல்லா வஸ்துக்களையும் வியாபரித்துக் கொண்டு இருக்குன்னு மன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சாகிறார். அடுத்து சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபு துச்சைவ நிர்குண குணபோத்ருஜ குணபோத்ருஜ அப்படின்னர். எல்லா இந்திரியங்கள் இருக்கு, அதுல வியாபாரம் இருக்கு, பிரகாசத்தை உடையதா இருக்கு. சுபாவத்தாலே எல்லா இந்திரியங்களும் எல்லா இந்திரியங்களுக்கும் அது இல்லாத இருக்கு. சுபாவத்திலே தேகங்களோட சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. ஆனா எல்லா தேகங்களையும் தரிக்கக்கூடியது, சுபாவத்திலே சத்துவம் முதலான குணங்களை அது அனுபவிக்கிறது அப்படின்னு சாதிச்சார். அதாவது இந்த ஆத்மஸ்வரூபமானது பஞ்சபூதங்களுடைய வெளியிலும் உள்ளேயும் இருக்கு. சுபாவத்துல வந்து அது சலிக்காதது, அது தேகத்தோட சேர்ந்து இருக்கும் போது சலிச்சு போறது. சூக்ஷமா இருக்கிறபடியாலே அந்த ஆத்மாவானது அறியத்தகாததா இருக்கு, நம்மளால அறிஞ்சு கொள்ள முடியல. ஆனா சமீபத்துல தான் இருக்கு அப்படின்னு சாகிற. இப்படி இந்த பூதங்களை தரிக்கிறோனாயும் அன்னம் முதலிய வஸ்துக்களை நாம் சாப்பிடுறோம். அந்த சாப்பிட்ற வஸ்துக்கள் எல்லாத்தையும் வேறு ரூபமாக மாறி வயிற்றுல போய் ஜெரிக்கிறது, சடராக்னியாலே தெரிச்சு வெளியில வந்துடுறது. இதெல்லாம் தேகத்தோடைய முக்கிய விஷயங்கள்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்றார். இந்த ஆத்ம வஸ்துவானது பிரகாசத்தை உடைய வஸ்துக்களும் பிரகாசத்தை உண்டு பண்றது. அதாவது இந்த பிரகிருதியை விட வேறானது மேலானதுன்னு சொல்லப்படுறது. ஞானஸ்வரூபமாய் அறியத்தக்கது, அமனித்துவம் முதலிய குணங்களை அடையத்தகுந்தது, அமானித்துவம் முதலிய குணங்களை அடையத்தகுந்ததுன்னு சொல்லி இது வந்து வஸ்துக்களுடைய ஹிருதயத்தை இருக்குன்னு சுவாமி சாகிறாருங்க. மேலும் நிறைய விஷயங்களை பகவான் இங்க ரொம்ப அற்புதமா சாதிக்கிறார். அதாவது ஊனின்றதற்கடியும் உயிர் வேறிடு உள்விரகும் அப்படின்ற, ஊன் நின்றதற்கு அடி இது என்னன்னு தெரிஞ்சுக்குப்பா அப்படின்னு இங்க தேசியர் எடுக்கிறார். ஊன் நின்றதற்கடியும் உயிர் வேறிடும் உள்விரகும் அப்படின்னர். என்னன்னா தேவர் மனுஷாள் இருக்கா இல்லையா, அவளுடைய சரீரங்கள் துருதியின் மாறுபாடு இல்லையா. இந்த சரீரங்கள் ஜீவன் இருப்பதால் அச்சரீரத்தின் சம்பந்தத்தாலே ஏற்பட்ட சத்துவம் முதலான குணங்களா வரும் சுகதுக்கங்கள், அதனாலேதான் நம்ம ஜீவாத்மாவுக்கு பற்று உண்டாது. பிரகிருதி சம்பந்தத்தாலே இந்த பற்று ஏற்படுறது, சரீரத்தின் மேல ஒரு பற்று ஏற்படுறது. அந்த பற்றுக்கு காரணம் சுகதுக்கம்னு சொல்றா. அது அதாவது பிரகிருதியில் உண்டான மயக்கம் அப்படின்னு இதை சொல்றா. அதனாலே அதனால எதனால ஏற்படுதுன்னா, நாம் பண்ண பூர்வஜம் புண்ணிய பாவங்களாலே நமக்கு இங்கேயும் ஒரு இன்பமும் துன்பமும் சேர்ந்து வர்றது. ஊன் நின்றதற்கு அடி இது கர்மான சாச்சாரிங்க. அதனால நாம் இங்கே நாம் நினைச்சதை செஞ்சுட்டு இருக்கோம், செய்ய வைக்கிறது அந்த கர்மா நம்ம. அதனாலே மேற்கூறிய அந்த 20 விஷயங்கள் சொன்னருடைய குணங்கள் சொன்னருடைய பெருமாள் அதை என்ன பண்ணுனா, ஆத்ம சாட்சா்காரம் பெறும் வரை ஜீவன் வந்து இந்த சம்சார கடல்ல சுழந்திருப்பான்.
இந்த 20 குணத்தையும் மனசிலே வச்சுண்டு நாம் வந்து இந்த சம்சார சாகரத்தை தாண்டறதுக்கு உண்டான இந்த அத்தியாத்ம பெருமாள் சொன்னபாடி இந்த யோக யோகத்தையும் அந்த பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கணும். அதாவது உணர்ந்ததற்கடியும் உயிர்வேறிடம் உள்விரகும் சாட்சியம். இந்த சரீர இந்திரங்கள் இவையெல்லாம் இந்த பிரகிருதியின் காரணமாக பண்றோம். இன்னைக்கு ஒரு புத்தகம் வாசிக்கிறோம், ஒரு டிவி பார்க்கிறோம், ஒரு சினிமா படம் பார்க்கிறோம்னா இது வந்து இந்த ஆத்மா பண்ற வஸ்து இல்ல, சரீரத்தின் உபாதையினாலே இந்த இந்த சரீரமானது பிரகிருதி சம்பந்தத்தாலே வந்தது. அதாவது முன் செய்த பிறவி, நம்ம பிறவி பயனாக இங்க ஒரு புழுவா பூச்சியா மனுஷனாய் ஒரு பெருமாளை கங்கிரம் பண்ணக்கூடிய ஒரு வஸ்துவா இந்த பெருமாள் அந்த அந்த கர்மாவானது ஆக்கி வச்சிருக்கு. அவருடைய சம்பந்தத்தாலே பண்றோம். இதுக்கு ஜீவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லப்பா. அத முதல்ல அறிஞ்சுக்கோ, இந்த உடம்பு அழிஞ்சாலும் ஜீவன் அழியாதுன்றதை நீ புரிஞ்சுக்கணும்பான்னு சொல்லி பெருமாள் அந்த இந்த வரியில சுவாமி தேசியோட திருவுள்ளமதான் இங்க உணர்ந்ததற்கடியும் உயிர் வேறிடும் உள்விரகும் அப்படின்னு. இந்த ஸ்தாவர ஜங்கமங்கள்லாம் இருக்கு, பிராணிகள்லாம் இருக்கு இல்லையா, அவ்வளவும் சரீரம் ஒன்னொன்னுக்கு ஒரு விதமான சரீரம் இருக்கு, அதுக்குள்ள ஜீவா ஜீவன் இருக்கு இல்லையா. இவை எல்லாம் எதனால உண்டானது, பௌதீக சேர்க்கையினாலே உண்டானது அப்படின்னு நீ அறிஞ்சிக்கோ அப்படின்னு இங்க சாகிற உயிர் வேறிடும் உள்விரகும். ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் உண்டான வித்தியாசம் என்னதே என்ன பெருமாள் சொல்லி அதுக்கு மூணு விஷயங்களை சாய்க்கிறது. என்னன்னா, எத்தனை எத்தனை வேற்றுமை கொண்டதான உடம்புகள் இருந்தாலும் ஆத்மாக்கள் சமம்னு முதல்ல ஐ அப்படின்னு சொன்ன. இந்த ஆத்மாக்கள் உடம்பை ஏறி வேலை வாங்கல், அதாவது உடம்பு சொன்னபடி வேலையை செய்யறது. மூணாவது வஸ்து என்னன்னா, இந்த ஆத்மாக்கள் நித்தியமானவை அப்படின்னு அறிஞ்சுக்கோ. உடம்பானது விநாசம் அடையக்கூடியது, அதாவது அழியக்கூடியது. இதெல்லாம் ஏன் சொல்றான்னா, அவன் உடம்பு இந்த பீஷ்மாச்சாரர் இருக்கார், அப்புறம் அங்க வந்து கிருபர் துரோணர் எல்லாம் இருக்காளே, சுவாமி என்ன ஆச்சார குருஷால் இருக்கா, என் தமையன்மார்கள் எல்லாம் இருக்காளே, நான் பானம் போட்டா அவள் அழிஞ்சு போயிடுவாளேன்னு நினைச்சுட்டு பெருமாள்கிட்ட கேட்டதுக்கு பெருமாள் தத்துவ ஞானத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்து அவன்ட்டு உன் ஆத்மா நித்தியம் அப்பா, உடம்பு அழியாதன் அழியக்கூடியதுன்னு தெரிஞ்சுக்கோ. இங்க வீட்பனரை நினைச்சா பீஷ்மனுடைய திருமணி தான் போகும், அவன் ஜீவன் போகாத நான் எங்கிட்ட வந்துடும், அத முதல்ல புரிஞ்சுக்கோடான்னு சொல்லி இந்த இடத்துல பெருமாள் அவனுக்கு வந்து விஷயங்களை புரிய வைக்கிறார். அப்பதான் அவனுக்கு எத்தனை எத்தனை தடவை சொன்னாலும் திருப்பி திருப்பி சந்தேகம் கேட்டான் பெருமாள் அர்ஜுனன். அதனாலே ஏ குந்தி புத்திரா, இந்த பரிசுத்தமான ஜீவாத்மா இருக்க இது சரீரத்திலேருந்து இருந்த பொழுதிலும், அதாவது ஆதி இல்லாதவனாகையாலே அது நாசம் இல்லாமல் இருக்கு. அது எப்ப வந்ததுன்னு தெரியாது, கர்மாவாலே புரண்டு புரண்டு வருது. இந்த உள்ளமானது சத்துவ குணத்தோட, அதாவது இந்த சரீரத்தோடு இருக்கும்போது நமக்கு ரஜஸ்தமஸ் ஜாஸ்தி இருக்கு, சத்தம் முதலான குணங்கள் இல்லாதவனாகையாலே இது வந்து தான் எந்த காரியத்தை செய்யணும் எதை செய்யக்கூடாது பகுத்தறிவு இல்லாத இங்க ஞானம் சுருங்கி இருக்கு. இது தேகத்தோடைய சுபாவங்களாலே இது ஒற்றதில்லை, அதாவது ஞான ஆத்மாவா இருக்குது, ஆனா அதனுடைய ஆத்மாவானது சங்குஜமா அதாவது சுருங்கி கிடக்கு அப்படின்னா எதனாலேன்னா, இந்த பௌதீக லோகத்தில் இருக்கக்கூடியதான அந்த இதர விஷயங்கள்லாம் அதனுடைய இவன் மேல வந்து படுறதால இவன் வந்து இதை நோக்கி ஓடுறான். உள்ள ஞானாகாரமான ஆத்மாவை அறியப்படுறது ரொம்ப கட்டமா இருக்கு அவனுக்கு, அதை அறிஞ்சுட்டானா இங்க அவன் இருக்க மாட்டான், அதை முதல்ல தெரிஞ்சுக்கூடான்னு பெருமாள் சாக்கிறாருங்க. இப்படி எல்லா வஸ்துக்களுடைய அந்த சேர்க்கை இருக்கே, அதாவது என்ன சொல்ற எல்லா வஸ்துனா எப்படி சொல்றது, இது பிருத்திவி அப்து தேஜு வாயு ஆகாசம் இருக்கு, சூக்ஷமான இருக்கு எல்லாம் இருக்கு. இந்த வஸ்துக்களின் தன்மையாலே இது வந்து அது வந்து இதை பாதிக்காது, இந்த ஆத்மா பாதிக்காது, இது உன்னுடைய சரீரத்தை மட்டும் பாதிக்க போறது. ஏன்னா ஆத்மா வந்து கர்மானுரூபமா எடுத்து நீங்க வந்திருக்கு, அதுக்கு ஒரு சரீரம் வேணும், அந்த சரீரத்தை இங்க அது கர்மத்தாலே அடைஞ்சிருக்கு. இந்த சரீரம் எப்படி கிடைச்சதுன்னா, அவள் பண்ண புண்ணிய பாபத்தாலே நல்ல சரீரமோ கெட்ட சரீரமோ, சரீர கெட்ட சரீரம்னாங்க, பகுத்தறிவு இல்லாத சரீரங்கள்லாம் நமக்கு விளக்கத்தக்கதா போயிடுது, புழு பூச்சி பாம்பு சாகரத புழு இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன, அவன் பண்ண கர்மாவாலே அதுக்கு தகுந்தபடியான பலன் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஜீவாதான் இங்க வந்திருக்கு இல்லையா. அதனால இதனுடைய லோகாபிஷயமான இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இந்த இவனை பாதிக்காது உள்ள, முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. இதனாலேதான் நீ அம்பு போட போட மாட்டேன்னு சொன்னா அது தப்பு, இந்த ஞான தத்துவ ஞானத்தை அறிஞ்சுக்கோன்னு சொல்லி பெருமாள்
நிறைய ஆத்மாவை பற்றியும் தேகத்தை பற்றியும் அவனுக்கு தெளிவான ஞானம் வர வேண்டும் என்று திருவுள்ள பத்தி கிருஷ்ணன் வந்து இயற்கையாகவே அவன் கேட்காம நிறைய சொன்னார். அவர் சொன்ன பிறகு நிறைய சந்தேகம் அவனுக்கு வந்தது. அதனாலே அவன் கேட்ட சந்தேகத்துக்கு பெருமாள் அவன் கேட்டதற்கு மேலாகவும் சர்வ லோகத்தில் உள்ளவாறும் இந்த கீதை பெருமாள் வாக்கு அறிய வேண்டும் என்று தானே திருவுள்ள பத்தி இயற்கையாகவே ஒரு அனுகிரகம் பெருமாள் பண்றான் அவனுக்கு. அதனாலே உயிர் நின்றதற்கடையும் உயிர் வேறிடும் உள்விரகும் உயிர் வேறு அப்படின்னு சொல்ற. இப்போ சூரியன் இருக்கான், அவனுடைய தர்மம் என்னன்னா சகல லோகத்துக்கும் பிரகாசத்தை கொடுப்பதுதான் அவன் தர்மம். அந்தந்த டயத்த உதயமாற அஸ்தமிச்சு போற அவருக்கு உண்டான அஸ்தமிச்சு. அப்படி ஜீவாத்மாவானது இந்த சரீரத்திலிருக்கு அது உள்ள பிரகாசிச்சுட்டு இருக்கான். அந்த பிரகாசத்தை போய் நம்ம தேடுவதுதான் அதுதான் ஆத்ம தரிசனம்னு சொன்னான். இந்த ஆத்ம தரிசனத்தை பண்ணாத அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் போகும். அதை அடைஞ்சு அதுக்கு மேல பரமாத்ம தரிசனம் இருக்கு, அதுதான் பரஜானம்னு சொன்னான். அது எப்ப போ எப்ப போடனா பக்தியோகம் பண்ணும் போது நமக்கு கிடைக்கிறது. அந்த பக்தியோகம் பண்றவன் அந்த ஆத்ம தரிசனத்தை விரும்புவனை விட பரம போக்கியமானவன், பரம பவித்திரமானவன். அந்த பக்தியோகம் பண்றவன் ஒண்டிதான் என்ன வந்து ரொம்ப சீக்கிரத்துல அடைய போறான். அதனால இதுக்கு உண்டான அந்த பேதாபேதங்களை நீ அறிஞ்சுக்கோ, அதுதான் சொரூப ஜானம்னு பெருமாள் இந்த இடத்துல அற்புதமா சாய்க்கிறார். அந்த சொரூப ஜானம் தெரிஞ்சுட்டாக்கா நீ வந்து தேறு போயிடுவான்னு பெருமாள் அங்க சாதிச்சவனுக்கு. ஆகாசம்னா என்ன, இந்த ஜீவன்னா என்ன, உடம்புனா என்ன, ஆத்ம தரிசனம்னா என்ன, பக்தியோகம்னா என்னன்னு பெருமாள் ஒவ்வொரு ஸ்டேஜா சொல்லி சொல்லி இந்த இடத்துல இந்த பாசுரத்துல சுவாமி தேசி ஒரு வரையில போட்டார். ஆனா அர்த்தங்கள் இவ்வளவு இருக்கு. பாசுரத்தை திருப்பி சேவிக்கிறேன். ஊனின் படியும் உயிரின் பிரிவும் உயிர் பெறுவார். ஊனின் படி இந்த உடம்பு எப்படி இருக்கு, உயிரின் பிரிவு உயிர் உள்ள இருந்தாலும் வேறுபட்டதா இருக்கு, சூக்ஷமா இருக்கு. உயிர் பெறுவார் ஞானம் பெறுவகையும். அப்படி உயிரை பெற்றவர்கள் ஞானம் எப்படி பெறுகிறார்கள், அந்த ஞானமே இந்த உயிர் பயணம் ஊரா வருகின்ற பயன் என்ன, அந்த உயிரா வருகின்ற பயன் என்ன அப்படின்னு தெரிஞ்சினும் ஊனின்றதற்கு அடியும் உயிர் வேறிடும் உயிர் வேறா இருக்கு. அதுக்கு அடி இந்த உடம்பு எத்தனை எத்தனை அந்த அந்த தாழ்ச்சி உயர்த்தி எல்லாம் எதனால ஏற்படும் தான், பௌதிக லோகத்தை வரக்கூடிய அந்த கர்மாபேதத்தால் வரக்கூடியதுன்னு சொன்னார். உள் விறகு உள்ள இருக்கக்கூடிய வசுவம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு தேனின்றவாதன் தெளிவித்தனன் சிலைப்பார்த்தனுக்க அப்படின்னு சாச்சு. ஒரு முக்கியமான விஷயம், சூரியன் ஆகாசத்துல பிரகாசிக்கிறது இல்லையா, பேதாபேதம் இல்லாத எல்லா வஸ்துவோடையும் தன் பிரகாசத்தை கொடுக்குறான். தன் காந்தியால சகல வஸ்துக்களையும் விளக்கி காட்டுற சூரிய பகவான். அதே போல இந்த ஆத்மாவானது உடம்பு என்ற அந்த பெரிய இந்த சரீரத்துக்குள்ளே அது இருந்தது, அதாவது சூக்ஷமான இடத்துல இருக்கு. அந்தரத்திலே தொங்குறது சூரியன், யார் மேடா உடர்ந்தா இல்ல, அவருடைய தர்மமானது ஒளியே கொடுக்க வேண்டியது. அதே போல ஆத்மா இது உள்ளே சரீரத்து உள்ளே இருக்கு, நீ தேடி எடுக்க முடியுமாத, அதுக்கு பல முயற்சிகள், யமனேவ ஆசனங்கள், இயலாவி புனரடக்கம், தமதறியின் தாரணைகள், தாரையரான ஒழுக்கம், சமமுடைய சமாதி நலம், இப்ப ஸ்டேஜ தாண்டி போய் அந்த தரிசனம் பண்ணணும். இதெல்லாம் எதுக்குடா உனக்கு ரொம்ப கஷ்டப்படுற, என்ன நினைச்சு பக்தி பண்ணுன்னு சொன்னார் முன்னாடி கீழ அத்தியாயங்கிறது. என்ன நினைச்சு பக்தி பண்ணுன்னு கேட்டார். என்ன ஒன்னு எப்படி சுவாமி நினைப்பேன், என் சிந்தனை ஒன்னா இல்லைன்னு சொன்னான். சரி, என் குணங்களை நினைச்சுக்கோன்னு, நான் தேஜஸ்வியா இருக்கேன், அழகா இருக்கேன், திருவாபணம் சாத்தின் இருக்கேன், ரொம்ப என்ன சொல்றது சௌசீல குணத்தோட இருக்கேன், காருண்ய மூர்த்தி ஆயிருக்கேன், தயா மூர்த்தி ஆயிருக்கேன்னு என் குணத்தை என்னடா நினைக்க 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 என் திருவடியை நோக்கி உன்னுடைய அந்த ஆத்மா வந்து சேரும், அப்போ உனக்கு தெளிவான ஞானம் கிடைக்கும், அதன் மூலமா என் அனுகிரகம் ஏற்படும்னு சொல்லி கொடுத்த. அதனால இந்த உடம்பு எதுக்கு இருக்கு, இத்தனை கிரியை அதுவே வந்து கர்மாவால பண்ணும் போது இந்த கர்மாவால பெருமாளை நினைக்க முடியுமோன்னு, ஏன்னா பெருமாளை சாதிக்கிறான். என்னுடைய திருநாமங்களை சொல்லு, எனக்கு கைங்கரியம் பண்ணுன்னு சொல்லி காட்டிருக்கான் இல்லையா, அதன் மூலமா செய்யறது மூலமாவே என்ன பண்ணும், இந்த ஜீவன் வேறு ஆத்மா வேறுனு அறிஞ்சின்றி இந்த ஆத்மாவான பகவத் கைங்கரியத்து தான் இருக்கு, அதுக்கு அழிவில்லாதது, அப்ராகட லோகமான வைகுண்டத்துக்கே போட்டு பிரசக்தி இருக்கு, பெருமாளை சாதிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறோம் ஒண்ணும். அப்ப ஏன் பகவத் கைங்கரியம் பண்ணல, அவ பண்றதுக்கு பெருமாள் சொன்ன காரியங்களை மனசுல நிறுத்தி நாம் பண்ணிட்டே இருந்தாக்கா நமக்கு அவன் கிட்டு போயிடுவான்னு சொல்றதுக்குதான் பெருமாள் இவ்வளவு சாய்கிற. இதெல்லாம் பண்ணிட்டு வாடா, நான் அவன் கிட்ட கிட்ட வருவேன், அணுகில் அணுகும்னு சொன்னார். கிட்ட கிட்ட போனா என்ன, நம்மளை நோக்கி அவன் ஓடி வருவான்.
இல்லையா? அதுதான் நம்ம சாட்சிய திருவாயில் அணுகில் அணுகும்னான். பெருமாளை நோக்கி நான் 4 அடி போனா அவன் நம்மளோக்கு 100 அடி ஓடி வரான் சுவாமி. அதுக்கு என்ன பண்ண, 4 அடி நீ எடுத்து வை முதல்ல பெருமாள். சன்னதியை நோக்கி நீ நடந்து வாடா, உன்னை நோக்கி உன்கிட்டே வந்து நிற்பேன், சேவை சாதிப்பேன்னு சொல்லி பெருமாள் சாட்சி. எப்படி சூரியன் தன்னுடைய அந்த தர்மத்தை அனுப்பிச்சிருக்கானோ, அதற்போல இந்த உடம்பு உள்ளே இந்த சூக்ஷமா இடத்தை இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவானது, ஞான வஸ்துவானது உடம்புக்கும் பரவி அவருடைய எல்லா சகல பாகத்திலும் தன் காந்தியை ஏற்படுத்தி கொடுத்துட்டு முதல்ல நீ ஆரி அப்படின்னு பெருமாள் இடத்துல. இப்படி ஆத்மா வேறு, உடம்பு வேறு, லோக விஷயங்கள் வேறு அப்படின்னு அவனுக்கு நன்னா புரிய வச்சு பெருமாள் இந்த உடம்பை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கூடா, தெரிஞ்சுட்டு பகவத் அனுபவம் பண்ணு, அப்போதான் இந்த பிரகிருதி மாயையானது உன்னை விட்டு போய் தெளியும். அப்ப உன் மனசுலே ஒரு தெளிவு பிறந்து என்னை நோக்கி வரக்கூடிய ஒரு பிரசக்தி ஏற்படும்னு சொல்லி இந்த 13 அத்தியாயத்தை பெருமாள் முடிக்கிறார். அடியர் கவிதார்க்கிக செம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.